இந்துக்கள் சகிப்புத்தன்மையோடு இருக்கிறதுனால, இந்துக்கள் பொறுமையாக இருக்கிறதுனால, இந்துக்கள் எந்த மதத்தையும் விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறதுனால இவங்க எல்லாம் அப்படி பேசுகிறாங்க. அதான் உண்மை. கலியுகம்ல இல்ல, பிரபஞ்சம் வேலை செய்யும் புரியுதுங்களா. பிரபஞ்சம் ஈசன் இல்ல, சிவன் இல்ல. சிவன் வந்து இனி வந்து இனி எதுவுமே இனி இனி வந்து அதாவது ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தன் தான் கத்திட்டு கிடந்தேன். ஏன்னா நான் நினச்சேன், கடவுளே இறைவா குரல் கொடுக்க ஆளே இல்லையா, ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு நினச்சேன். இன்னைக்கு 1,00,000 பேர் குரல் கொடுக்குறாங்க. இது நாளைக்கு கோடி, நாளைக்கு 1,00,000,000 பேர் குரல் கொடுப்பாங்க. கவலைப்படாதீங்க, சரியா நடக்கும், பிரபஞ்சம் நடக்கும். நம்ம எதுவும் பண்ணாண்டா, நம்ம தியானம் மட்டும் பண்ணுங்க, மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணுங்க, நடக்கும். எதுவுமே ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ஜி. கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம் சரிங்களா. பிரபஞ்சம் ஈசன் அவர் செய்வார், நம்ம எதுவும் பண்ணாண்டா, நம்ம மௌனமா இருப்போம். நம்ம பொங்கி எழுந்தாலும் இப்போ வந்து நம்ம மௌனமா இருந்தோம் வைங்க, பிரபஞ்சம் அது வேலையை காட்டும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த கந்தசஷ்டி கவசம் வந்து இன்னைக்கு இழிவுபடுத்தல. இவன் இந்த வீடியோ அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாசம் மேலாச்சு. வேலை இப்போ கட்டமான இப்போ வேலை செஞ்சாரு. இப்போ இந்த கந்தசஷ்டி கவசத்தை இவன் இந்த அளவுக்கு இழுதிப்படுத்தி இவன் பண்ணலன்னு வைங்க, இந்துக்கள் இந்த அளவுக்கு ஒவ்வொரு அணியில குரல் கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இன்னைக்கு நடிகர் நடிகைகள் இருந்து தயாரி சினிமா தயாரிப்பாளர்கள் வரைக்கும் இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஆதரவா பேசுறாங்க, குடும்பத்துக்கு ஆதரவா பேசுறாங்க, சந்தோஷமா இருக்கு. காரணம் இது வந்து அவனுக்கு தெரிஞ்ச தெரியாமல நல்லதுதான் பண்ணிட்டானுங்க, அதான் உண்மை. அவன் பண்ணல, முருகன் பண்ண வச்சாரு, அதான் உண்மை. சார் நான் ஒண்ணு ஒண்ணு சொல்றேன் சார், அமெரிக்கா வந்து ஈரா இது கொஞ்சம் சதாம் ஹுசேன் தூக்குல கொண்டாங்க, வீரபாண்டி கட்டணும் தூக்குல கொண்டாங்க. அது மாதிரி இவங்களும் பண்ணணும் சார், நம்ம தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு ஏதாவது ஒரு இது உணர்ச்சி உண்டாக்கணும் சார். அது இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, இவங்களுக்கு தண்டனை உண்டு, உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையவே கிடையாது, அதாவது எவனுமே தப்ப முடியாது. ஆனால் அதெல்லாம் நம்ம பண்ணாண்டா, அரசாங்கம் பண்ணதாலும் இறை தண்டனை ஒன்று இருக்குல்ல, இறை தண்டனை உடனே வராது. இன்னைக்கு செஞ்சா 6 மாசம் கழிச்சு கிடைக்கும், இப்ப கிடைக்காது சரியா. தன்னையே பழித்தோரெல்லாம் சலமது துயரம் கண்டு அன்னீச நரகந்தனில் அகப்பட தள்ளி தள்ளி கொண்டு நான் சான்றோருக்கு கொடுப்பேன் மேல் போச்சேன். சாதுக்களுக்கு இங்க பவுசு கிடையாது பூமியில, ஒன்னு புரிஞ்சுக்கீங்க. நீங்க இந்துக்கள் எல்லாம் சாதுக்கள், இவனுக்கு முக்தி, இவன் நல்ல நல்ல ஆத்மா. இவன் வந்து அறுவடை பண்ணி எங்க கொண்டு போறாரு, மோட்சத்தை கொடுக்காரு. இவனுக்கு பூமியில பூமி கர்ம பூமிங்க, அந்த கர்மா தான் பிடிச்ச இளவுல நம்ம வந்து இன்னைக்கு மனசா இருப்போம், பாவம் பண்ணி நாளைக்கு ஆடா இருப்போம், கோழியா இருப்போம், மாடா இருப்போம், மாறி மாறி வந்துட்டு இருக்கோம். ஆத்மா ஒண்ணுதான், உடல் வேற கொடுக்கப்படுது. ஆனா ஐயா பகவான் என்ன சொல்றாரு, சாதுக்களுக்கு நம் இந்த பூமியில கர்ம பூமியை விட்டு நம் வேற வைகுண்டம் மாத்திருங்கிறாரு. அழியாத பரமத்த வாழ்வு அவனுக்கு, பூமிக்கும் வரமாட்டான் மறுபடி. புரியுதா உங்களுக்கு? இவெல்லாம் நரகவாசி, இவன் மீண்டும் கூட பூமி இந்த கற்பூரம் குற்றம், இந்த இந்து மத விமர்சனம் பேய் பிசாசுன்னு சொல்லக்கூடிய மதத்தவன், இவன் எல்லாம் பூமியில உழல்வான், பிறந்து பிறந்து சாவுவான். அந்த நாத்தம் முடிச்ச உடல்ல வந்து வந்து மாறி மாறி வருவான், ஆடு கோழி மாடு வச்ச. ஹலோ சார், நீங்க உங்களுக்கு புரியல, நீங்க வந்து உடல் வாழ்க்கை சரீர வாழ்க்கையை நீங்க பாக்குறீங்க, புரியுதுங்களா? அதனாலதான் இந்துக்கள் நீங்க நம்ம இன்னும் இப்படியே இருக்கோம். நீங்க நான் என்ன சொல்றேன்னா,
சாதுக்கள் சிவனை வழிபடக்கூடியவன் இன்னைக்கு சாதுவா இருக்க இந்துக்கள் எல்லாம் மோட்சம் பூமிக்கு வரமாட்டான் மீண்டும், புரியுதா? மண்ணுலகத்துக்கு இவனுக்கு இடமே இல்லையே, விண்ணுலகம் தெய்வ உலகத்துக்கு போறான். நம்மளாம் இவனுக்கு நரக கூட்டங்க, நீங்க வெறுமனுமே இதே பார்க்க கூடாது. இவன் ஏசிட்டான், ஐயோ அப்படி பேசிட்டான், திட்டான் அப்படின்னு நீங்க சூட்சமத்தை பார்க்கணும். இப்போ உடல் அழிவு நம்ம நிரந்தரம் கிடையாது. அவன் 1000 வருஷம் வாழ போறான், இந்து கடவுளை விமர்சனம் பண்ண, இந்து மத விமர்சனம் பண்ண, உன்ன எவ்வளவு நாள் இருப்பான் உயிரோட? கடவுள் மரணம்னு அவனுக்கு வரும்ல, மரணம் இயற்கையா வரும்ல, வந்ததுக்கு முத்தி அப்புறம் தான் உண்மையான கதி இருக்குது. நரகம் கிடைக்கும், நீங்க கவலைப்படாங்க. ஐயா சாமி சொல்லுறேன், ஐயா சொல்லுறாரு, மனுமொழி இதுவாமென்று மனுமொழி இதுவாமென்று மதத்துடன் பேசுவோருக்கு இனிதல்ல வீந்தான் இன்று இயம்பிய பயனர் தன்னை குனிதவள் துர்க்கை சென்று கொண்டவள் நரகம் புத்தி கனிதுடன் துர்க்கைவாதி கருதிருந்தான். எவன்லாம் இந்து மதத்தை விவசாயம் பண்றானோ, எவன்லாம் இந்து கடவுளை கேவலப்படுத்தி பேசுறானோ, அவ்வளவு நரகத்துக்கு துர்க்கை கொண்டு போவாங்கிறாரு சாமி நாராயணனோட வார்த்தை, பகவான் வார்த்தை. அதனால இந்துக்கள் யாரும் வேதனைப்படவே வேண்டாம், தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. இந்து தர்மத்தை எந்த கொம்பனாலையும் இந்து மதத்துல ஒரு 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 கிளைய கூட ஒடிக்க முடியாது. எவனாலையும் சுயம்பு தானா உருவாகும். நீங்க அதனால வருந்தாதீங்க, ஏன்னா நம்ம ஆளுக வருந்துறது எனக்கு வேதனையா இருக்கு. ஒண்ணும் கிடையாதுங்க, அவன் இன்னும் விமர்சனம் பண்ணிட்டு பண்ண பண்ண வளரும். இன்னும் பண்ண அவன் இந்துக்கு மதத்தை விமர்சனம் பண்ண பண்ண இன்னும் இந்துக்கள் ஒற்றுமையாவான், அடிக்க அடிக்க நம்ம ஆளுக்கு ஒருங்கிணைவான், புரியுதா? இன்னைக்கு இவன் கந்தசசி வம்சத்தை விமர்சனம் பண்ணலாம், அந்த அளவுக்கு விழிப்புணர்வு கிடையாது தமிழ்நாட்டுல இந்துக்களுக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்துக்களுக்கு ஒரு ஓட்டு வங்கி உருவாக்கி கொடுத்துருக்கான் இந்த கருப்பர் கூட்டம். நீங்க புரிஞ்சுக்கீங்க தப்ப செய்து. உலகாலி என் காவி ஐயா, வைகுண்ட பகவானோட காவி உலகத்தை ஆளும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாது, எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது, தைரியமா இருங்க. சரியா, வேதனைப்படாதீங்க. நம்ம மக்கள் வேதனைப்படுற மக்களுக்கு நான் இதுதான் ஒண்ணு, ஏன் இந்து மத ஒரு ஒரு ஈக்க கூட ஒருத்தன் புடி எரிய முடியாது, புரியுதா? தைரியமா இருக்கலாம். ஆத்ம வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை, சரிங்களா? உடல் வாழ்க்கையை விடுங்க, ஆத்ம வாழ்க்கையை நினைங்க, புரியுதுங்களா? கொஞ்சம் சரித்திரின்படி பாத்தீங்கன்னா. நன்றி நன்றி. வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு தான், வாங்க வாட்ஸ்அப் தொடர்பு இருங்க. நன்றி, வணக்கம். திருச்சி டம்பளம் ஓம் சிவாய். சரி, ஓகே சார். வணக்கங்க, நன்றி. சரி சார். ஆ.